ஜீவனும் மோட்சம் போறதுக்கு பெருமாள்ங்கிற கங்கை வேகமா முயற்சி எடுத்துட்டு இருக்கார். அதை அவர் விடவே மாட்டார். அடைவது அவர், அடைவதே நான் அல்லேன். அதுக்கு குறுக்க எழுந்து நின்று வம்பு தும்பு பண்ணாது இருந்தா போறோம். அதுதான் இவனிடத்துல பகவான் எதிர்பார்க்கிறானே தவிர, அப்ப ஈஸ்வர பிரவருத்தி விரோதி ஸ்வப்ரவருத்தி நிவிருத்தி பிரபத்தி, பகவான் நம்ம ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் வந்துட்டே இருக்கார், அதை தடுத்துட்டு இருக்கேனா, நான் காப்பாத்திக்கிறேன் நான் காப்பாத்திக்கிறேன்னு அது விலகினாலே தன்னடையே பெருமாள் ரட்சித்து விட்டு போகிறார் உண்மை. ஆனா இதுல ஒரே ஒரு ஆபத்து என்ன தெரியுமோ, கங்கை எவ்வளவு பெருசு அது நன்னத்தான் இருக்கு, ஆனா அடிச்ச வேகத்துல இந்த மரத்துண்டை தூக்கி கரையில போட்டா என்ன சுவாமி பண்றது, அப்ப கீழே வரவே வராதோ இல்லையோ. அத போல நிரங்குஷ ஸ்வதந்திரன் பகவான், அவர் என்ன பண்ணுவார், தள்ளுவரா கொள்ளுவரா எதுவும் நமக்கு தெரியாது. இப்போ அந்த வேகத்திலே என்ன தன் திருவழியில சேர்த்துக்காம சம்சாரத்துல தள்ளிவிட்டாருன்னா பண்ணலாமே, அவரை கேட்கறது கூட ஆள் கிடையாது. இப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னால், ஈஸ்வர சுவாதந்திரத்தை தன் சுவாதந்திரத்தாலே ஈஸ்வர சுவாதந்திரத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமான மொழிய வேறு புகழ் இல்லை. ரொம்ப ஆச்சரியமான லோகாச்சாரியருடைய திருவாக்கு, பகவான் நன்னா ரட்சிக்கிறேன்னு வருகிறார், ஆனா நான் எழுந்து நின்னதை தடுத்துட்டேன், அவரை பார்த்தா இப்ப எனக்கு பயமா இருக்கு, கொடுப்பரோ மாட்டாரோ சுதந்திரனாச்சே கேள்வி கேட்கவும் முடியாதோ எங்க தள்ளிவிடுவரோன்னு பயப்படுறேன். அப்பதான் நமக்கு ஆச்சாரியன் உதவிக்கு வருகிறார். பகவானே தான் ஆச்சாரியன், அவனுடைய திருவடிகளே ஆச்சாரியன். ஆச்சாரியன் இடத்துல நமக்கு இருக்கிற நன்மை என்னான்னு மட்டும் பாருங்க. பகவான் கடவுளுங்கிற ஜாதி, சுதந்திரங்கிற ஜாதி, நரகத்துக்கு அனுப்புவார் சொர்க்கத்துக்கு அனுப்புவார், சம்சாரத்திலையும் வைப்பார் மோட்சம் கொடுப்பார், இத்தனையுமே பெருமாள் பண்ணுவார் இல்லையோ. கர்மாதீனமா சம்சாரத்துல தள்ளுறதும் அவர் தான், தன் கருணையால மோட்சம் கொடுக்கறதும் அவர் தான், ரெண்டும் செய்வார். ரெண்டும் செய்வார்னாலே எனக்கு பயம். அதுக்காக ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றினால் அவர் ஒரு நாள் சம்சாரத்துல என்ன வைக்க காரணமே இல்லையே. ஆச்சாரியனா என்ன சம்சாரத்தை தள்ளினார், ஆனா வெளியில வர்றதுக்கு மட்டும் காரணமா இருக்காரோ இல்லையோ, அதுதான் அவர் பேர்ல இருக்கிற நம்பிக்கை. ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றினால் அவர் நமக்காக பகவானிடத்தில் பேசுகிறார். இந்த பத்ததி தான் பகவத் ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தி வைத்தார். புண்ணியாம் போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ஸ்ரீமான் ஆவிரபூமௌ ராமானுஜ திவாகரா. ராமானுஜர் என்னும் சூரியன் உதித்தார், இந்த பூலோகமே இருள் விலகித்து, அஞ்ஞான அந்தகாரம் தொலைந்தது, நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. வேதமெல்லாம் மூலையிலிருந்துதான், அதை திரும்பி கொண்டு வந்து தன் சிங்காசனத்தில் அமர்த்தி வேதம் மாதாவுக்கே பெருமை சேர்த்தார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமாய் ஸ்ரீபாஷ்யம், கீதைக்கு பாஷ்யமாய் கீதா பாஷ்யம், உபனிஷத் அர்த்தமாய் வேதார்த்த சங்கிரகம், பிரம்மசூத்திர விளக்கமாய் வேதாந்த சாரமும் வேதாந்த தீபமும், சரணாகதி சாஸ்திரமாய் கத்யத்ரயம், தினம் திருவாராதனம் பண்ண வேண்டிய முறையாய் நித்திய கிரந்தம் என் 9 நூல்களை எழுதி வைத்தவர், 74 சிங்காசனாதிபதிகளை உருவாக்கி இவர்கள் ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், அந்த ஆச்சாரியர்கள் மூலம் ராமானுஜ சம்பந்தத்தை பெறுகிறோம், ராமானுஜர் 6க்கு சிபாரிசு பண்ணுகிறானோ அந்த ஆச்சாரிய அபிமானத்தாலே பகவானே நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். அப்ப பிரபத்தியில சந்தேகம் வந்தா கூட சரணாகத்தியில சந்தேகம் எங்க வரும், பகவான் சுதந்திரனாச்சே எங்க தள்ளுவரோங்கிற சந்தேகம், அந்த சந்தேகம் வந்தால் அதுவும் தேவையில்லை. ஆச்சாரியன் பரதந்திரன், ஆச்சாரியன் அவரும் மனுஷர் தான், அதனால பெருமானாட்டம் எப்படி பாய்வரோன்னு ஒண்ணு கட்டப்பட வேண்டிய தேவையில்லை. அருகாமையில் இருக்கார் நம்ம ஜாதி, ஜீவாத்ம ஜாதி தானே, அவர் பரமாத்ம ஜாதியாச்சே, இவர் ஆச்சாரியன் ஜீவாத்ம ஜாத்தியா இருக்கார். ஆச்சாரியன்னா வேற யாரும் இல்லை, சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணுபவன் ஆச்சாரியன், திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தை உபதேசிப்பவன் ஆச்சாரியன், சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவன் நேரே ஆச்சாரியன் படுகிறான். இந்த சம்சாரமே தொலையத்துக்கு வழி என்ன தெரியுமோ, திருமந்திரம்ங்கிற 8 எழுத்து மந்திரம், நமோ நாராயணாயான்னு சொல்றோம் இல்லையோ, நானும் சொன்னேன் நமனு முறைவன் நமோ நாராயணமேன்னு ஆழ்வாருடைய கோஷம். அப்ப அந்த 8 எழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறார். இங்க சக்கரப்பொறி இங்க சங்கப்பொறி, இந்த ரெண்டு பொறியும் ஒத்திவிட்டால் என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன் ஆழ்வாருடைய போஷனம். அந்த சமாசேனம் ஆச்சாரிய பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்டோம்னால் அவர் அனுகிரகத்தாலே திருமந்திரம் பெறுகிறோம். திருமந்திரம் கிடைச்சா அதுல இருக்கிற நாராயணன் கிடைச்சுடுறார், நாராயணன் கிடைச்சு விட்டா மோட்சமே பெற்று விடுகிறோம். அப்ப அந்த ஆச்சாரியன் பார்த்து இவர் நம்ம பயல் அப்படின்னு ஒத்துக்கணும். ஆச்சாரிய அபிமானம்னா என்ன தெரியுமோ, ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சட்டுன்னு புரிஞ்சுப்படும். நம்ம இப்போ பெரிய திருப்பதியில சேவிக்க போறோம், ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேவிக்க போறோம், ஒரே கூட்டம், ஆனாலும் ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் பெரிய மனுஷா அதிர்ஷன் பட மாட்டாளா,
போனா திருப்தியா சேவிச்சுட்டு வந்துடலாம் இல்லையே. அப்படி கொஞ்சம் அந்த கதவு பக்கத்துல நின்றுட்டே இருந்தோம். ஆரோ ஒரு பெரிய தீர்த்தக்காரர், அவர் ஸ்தலத்தார், ஊர்ல பெரியவர். அவர் போறார், அவர் போனா எங்க வேணா கதவை திறக்கிறார், போறாரு, சேவிச்சுட்டு வராருன்னு வச்சுங்க. அவர் போறச்ச ரொம்ப நாள் முன்னாடி நான் அவரை பார்த்திருக்கேன், 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்து, சுவாமி என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கிட்டக்கு போனேன். இதை போல நிறைய பேர் கிட்டக்கு வருவான்னு அவருக்கும் தெரியும், ஏன்னா அவர் உள்ள போறாரோ இல்லையோ. அதனால அவர் பாக்குறச்சே, ஆமா பார்த்தாப்புல இருக்கே என்ன அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் உள்ள போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல சரின்னு உள்ள போனார். நானும் ஒண்ணு சத்தமே இல்லாத நிழல் போல பின்னாடி தொடர்ந்தேன். வாசல் காப்போன் கதவுல நிக்கிறாரோ இல்லையோ. அவர் அந்த சுவாமியை பார்த்த உடனே உள்ள விடுறார். நான் பின்னாடியே ஓட்டின் இருக்கேனே, ஒட்டின் இருந்தா எனக்கு அப்படியே விதவதான அடிச்சுக்கிறது. இப்ப உள்ள இவர் எங்கயானு எனக்கு இவன் தெரியாதவன்னு சொல்லாத இருந்தா போறோம், அது ஒண்ணுதான் இப்ப வேணும். அவன் கேட்கறான், அவனு பெரிய ஒரு மனுஷரோ இல்லையோ, அதனால வாயை திறந்து கேட்க மாட்டான். இப்படின்னு கேட்பான், வாசல்ல இருக்கிற துவாரபாலகன் அப்படின்னு கேட்டான். அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னார். அவ்வளவுதான், வைகுந்தத்துக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஆனந்தம். என்ன உள்ள நேரம் உள்ள போறோம், பெருமாள் சேவை கடைசி இல்லையோ. அப்பவும் ஒரு வார்த்தை இந்த கஞ்சாடையில சொன்னாரோ இல்லையோ, இவன் நம்முடையவன் தான் விடு என்ன ஒரு வார்த்தை சொன்னாரோ இல்லையோ, அதுதான் ஆச்சாரிய அபிமானம். அபிமானம்ங்கிறோம் இவர் பகவன் ஒன்னும் ரொம்ப இவனுடைய பாபத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டாம், நம்ம திருவடியை பத்தி இருக்கான் அழைச்சின்னு வரேன் வா என்று சொன்னா தானே பெருமாள் உள்ள விட்டுறாரோ இல்லையோ. இது ஏற்கனவே பல சரித்திரங்களையும் சொல்லப்பட்டு பிள்ளை உரங்காவல்லி தாசர் ராமானுஜருடைய சிஷ்யர் அந்த சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம் சொல்லிருக்கார், உபன்யாசம் ராமாயண கதை சொல்லிட்டு இருக்கார். அப்ப விபீஷண சரணாதியை பத்தி வந்தது. விபீஷணனை சேர்த்துக்கவே கூடாதுன்னு சுக்ரீவன் வாதாடுறான், அவனை கொன்னுடணுங்கிறான், 4 பேரையும் சேர்த்து கொன்னுடுங்கிறான். இதெல்லாம் கேட்டு விபீஷணனுக்கு ஒரே வருத்தம் இல்லையோ. இதை ரொம்ப கதையா சொல்லிட்டு இருக்கார் ராமானுஜர். கோட்டி இருக்க எல்லாருக்கும் அழுக, எவ்வளவு நல்லவன் விபீஷணா, அவனுக்கு போய் இந்த பாடா, இத்தனை நாளை அவனை தவிக்க விட்டுட்டாளேன்னு அழுதுருக்கா. இது நடந்துட்டே இருந்தது. பிள்ளவரங்காவலிதாசர் எழுந்தினார், மண்டபத்திலிருந்தே வெளியில போக ஆரம்பிச்சிட்டார். ராமானுஜர் நிறுத்திட்டு, தாசரே ஏன் எழுந்திருந்து போறீர், நான் சொல்றது என்ன சரியா இல்லையான்னார். ஓ சுவாமி சொல்றது சரியா இல்லையா சொல்லுவேனா, நன்னாத்தான் இருந்தது, ஆனா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்பேற்பட்ட விபீஷணனுக்கே மோட்சம் கிடைக்க போறது இல்லைன்னா நான் எல்லாம் எம்மாத்திரம். அவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு விட்டுட்டு ஓடி வந்திருக்கான். ராவணனுக்கு கூட இருந்த பயம் இல்லாத வந்தவன், அவனுக்கு இத்தனை எதிர்ப்பு இருக்குன்னால் நாங்கள்லாம் எங்க மோட்சத்துக்கு போறோம், கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப துக்கமா இருந்தது, இருந்த நம்பிக்கை போயிடுத்து, நான் போறேன் என்றவர் சொல்றார். அவர் கைப்பிடிச்சு ராமானுஜர் உட்காத்துறார், கவலைப்படாதே எனக்கு மோட்சம் உண்டுன்னு நம்புறீரான். இது என்ன அபச்சாரமா இருக்கு, நான் என்னை பத்தி சொல்லிட்டேன், தேவரீரை பத்தியா சொன்னேன், உமக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லி பாபத்தை நான் சம்பாதிச்சு போனேன், கவலைப்படாதியா, நான் மோட்சம் போறது உறுதினு தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையோ, நான் போறச்சே உம்மை விட்டுட்டு போக மாட்டேன், அழைச்சின்னு போறேன், கவலைப்படாது என்று சொன்ன உடனேதான் அவருக்கு போன மூச்சு திரும்பி வந்தது. ஓ ஆச்சாரியன் நித்தியம் போவார், போறச்சே என்னை விட்டுட்டு போட மாட்டாரோ இல்லையோ, அதை திருப்தியா உட்கார்ந்து விட்டார். ராமானுஜர் பார்த்து சொல்றார், இந்த கேள்வி நீ முதல்ல கேட்டு நான் இப்ப முதல்ல பதில் சொல்லல, இது முன்னாடியே இந்த கேள்வியை நான் கேட்டேன்னார். நீரெப்ப ஆர்ட்ட கேட்டிருந்தால், இல்ல எங்க ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இதே கதை சொன்னார், அப்ப எனக்கு இதே சந்தேகம் வந்தது, நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றார், ராமானுஜரே நான் போறச்சே உம்மை விட்டுட்டு போக மாட்டேன், கவலைப்படாதீன்னார். இதுதான் ஆச்சாரிய அபிமானம். ஏன்னா அவர் பார்த்து அழைச்சின்னு போனா பெரியவா கேள்வி கேட்க மாட்டாளோ இல்லையோ, ஏன்னா பகவான் இவருக்கு பொறுப்பை படைச்சிருக்கார். அட ஒரு 4 பேரை கூட கூட்டின்னு வந்தா வாண்டான்னு ஒரு சொல்ல போறாரா, அவருக்கு எப்படி வேணும். இது என்ன சாமியத்தெல்லாம், நான் எங்க உரிமையில போனாப்புல தெரியலையேனால், உங்க உரிமையில நீ போவே போறதில்லை, அதனாலதான் இத்தனை பேசியிருந்தோம். இப்போ இது உரிமையோட போயிருக்கணும்னா என்னைக்கு போறது இப்போ, அதனால உரிமை பேசி பிரயோஜனம் இல்லை, பெருமாளை உள்ள போய் சேவிக்கணும். அது எந்த இடுக்குல நம்ம உள்ள விட்டா நமக்கு என்ன கட்டம் சொல்லுங்க. இப்போ ஆரோ முன்னாடி போறார், அழைச்சின் போறேங்கிறார், நிழல்ல ஒதுங்கி போனா என்ன, தடுக்க ஏறி குதிச்சு போனா என்ன, தடுப்புச்சவருக்கு உள்ள போந்துட்டு போனா என்ன, எப்படி போனா என்ன, இப்போ முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வச்சாரோ இல்லையோ, உள்ள போயிட்டா அப்புறம் சேவைதான், அப்புறம் யாரும் வெளியில போகணும்னு சொல்ல மாட்டா. ஆனா அந்த கதவை தாண்டது தானே அத்தனை ஆபத்தும், அதை தாண்டறச்சே ஒருத்தர் பார்த்து நான் தான் கூட்டின்னு வந்திருக்கேன் உள்ள விடு என்று சொல்லணும் இல்லையோ. புண்டரீகன் இன்னொரு பெரிய புண்ணியசாலி, அந்த புண்ணியசாலிக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு பெருமாள். கண்ணன் சொல்லிட்டு போயிட்டார், புண்டரீகன் ரொம்ப நல்லவர் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டார். துவாரபாலகன் நின்று புண்டரீகனை உள்ள விட போறார். உள்ள விடுறச்சே பக்கத்துல புண்டரீகனுக்கு வேண்டியவா 2 பேர் நிக்கிறாளாம். அவன் அவன் நிழல்ல நின்று உள்ள போறா, பாக்குறவன் ஆரோ போறாளேன்னு, அவன் நிழலோட ஒதுங்கி போனவே சரி சரி போனுட்டான். இவன் ஆறு என்ன ஒரு கணக்கு வழக்கு எடுக்கவே இல்லை. அப்ப ஒரு மகாச்சாரியனுடைய அபிமானத்தில் ஒதுங்கினால் கேள்வி கேட்கப்படாமல் நாமும் உள்ள அனுப்பப்படுறோமோ இல்லையோ. இதுதான் ஆச்சாரியாபிமானம், ஆச்சாரியாபிமானம்ங்கிறோம். ஏன் ஜட்டாயு மகாராஜருக்கு ராமனே மோட்சம் கொடுத்தார். நான் சொல்றேன், மயாத்தம் சவனுக்யாதா கச்சலோகான் அனுத்தமான் ஆகிதாக்னேஷ யாகதி யா
யார் யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேச்ச யாகதிகி, யஜ்ஞசீலர்கள் போயிருக்கிற இடம், ஆகிதாக்னிகள் போயிருக்கிற இடம், அந்த வைகுந்தத்துக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்றார். ஜட்டாயு ராமனிடத்துல மோட்சம் பெற்றான். அடுத்த கதை சபரி கதையா? சபரி ஆசிரமத்துக்கு ராமன் வந்தார். சபரி அவருக்கு காய்கனிகளை கொடுத்தா. ராமானி எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்தேன், இப்போ நான் மோட்சத்துக்கு போயிட்டே இருக்கேன், நான் போயிட்டு வரேன்னு அவள். ராமன் பார்த்தார், நம்ம கிட்ட அனுமதி கேட்டார், ஜட்டாயு நாம தான் அனுப்பிச்சோம், இவனுமோ சொல்லிட்டு போறாளே நம்ம கிட்ட வாங்கிக்கவே இல்லையேன்னு பார்த்தார். ராமா நீ கொடுக்க வேண்டாம், என் ஆச்சாரியன் மதங்கன் எப்பவோ எனக்கு வர சொல்லிட்டார், அவர் என்னை உட்காத்தி வச்சார், நீ வந்தா பழம் கொடுக்கணுங்கிறதுக்காக, அதுக்காக நான் காத்திருந்தேன். இவர் அவர் எப்பவோ எனக்கு மோட்சம் கொடுத்துட்டார், விடை பெற்றுக் கொள்ளுகிறேன்னால் ராமன் பார்த்துட்டே இருக்கான், நீ போட்டுவான்னு சொல்றதுக்கே வாய அடைச்சு போச்சு அவனுக்கு. அவர் சொன்னபடிக்கு அவர் போறார். இதுல குறுக்க ராமியார் கொடுக்க வேண்டியவே ராமன் தான். ஆனா அந்த ராமன் ஆச்சாரிய வாக்கியத்தை எவ்வளவு தூரம் மதிக்கிறார், தேவும் அச்சரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேன்னு சொல்லுவார்கள். மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திர பாணினா. பகவான் எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறார், சாஸ்திர பாணியாக ஒரே அவதாரம் பண்ணுகிறார், சாஸ்திர பாணியாக. கிருஷ்ணன் ராமன் வராகன் நரசிம்ம அவதாரம்லாம் சாஸ்திரபாணி, கையில சங்க சக்கரங்களை பிடிச்சு வில்லம்ப பிடிச்சது. ஆனா ஆச்சாரியனா அவதரிக்கிறது தான் சாஸ்திரபாணி. கையில் சாஸ்திரம் என்னும் பெருத்த அஸ்திரத்தை கொண்டு அது கொண்டே லோகத்தை திருத்துகிறார் இல்லையோ. அதனாலதான் கீதாச்சாரியன்னு பெருமாள் திருநாம். மத்த எல்லாருக்கும் ஆச்சாரிய பதவி விட பெருமாளுக்கு, பார்சாரதி பெருமானுக்கு கீதாச்சாரியன் பட்டத்தில் ஆசை. அதனாலதான் கீதாச்சாரியன் பார்சாரதிய கீதாசாஸ்திரத்தை உபதேசித்திருக்கார். ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியனே ஸ்ரீமன்னாராயணன் தான். அதுதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நிச்சலம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆக சித்தோபாயம் எளிமையான உபாயம் ஆச்சாரிய அபிமானம், அதைவிட கீழே சரணாகதி பிரபத்தி, அதைவிட கீழே பக்தி மார்க்கம், அதற்கு அங்கமா இருக்கிறது கர்மயோகங்களும் ஞான யோகங்களும். ஆ கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்தி ஆச்சாரிய அபிமானம்னு ஐந்து வழிகள் உள்ளன. இந்த ஐந்து வழிகள் மூலமா தான் நம்ம மோட்சத்தையே அடைய வேணுங்கிறது இன்னைக்கு நாம பார்த்தது.